காலத்திற்கு முன் தோன்றி மூத்த குடி பிறந்த தமிழ் இன தலைவர் தங்க மயில் ஏறி தரணி அங்க புகழ் மணக்க தனக்கு நீங்க தானே என தனி வெறும் சுடரான தனிமொழி வேளா தனுராசல கந்தா அடியே நாரத முகர்ச்சி அன்பு வணக்கங்கள் பல 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 என்பதை பார்ப்போமா. கண்ட
குறிப்பறிந்து செயல்படுகிறீர்கள். நான் அருமையான இசையமைப்பாளர்கள் முக சிறந்த மிக சிறந்த ஒளிபெருக்கி நிலையத்தார்கள். அருமையான ரசிக பெருமக்கள், நீங்கள் இனிமையாக பாடுவீர்கள் என்பது உலகமறிந்த விஷயம். இந்த இசைக்கலைஞர்களோடு ஒளிபெருக்கி நிலையத்தார்களோடு ரசிக பெருமக்களை தாங்கள் காணமலையிலே நடையை செய்வேன் என்பதற்காக வள்ளியை பார்த்து வந்தேன். வேடுவராக செல்ல வேண்டும், மான்குட்டியை தேர்ந்த கூற வேண்டும், திருமணம் முடித்து எமக்கு திருக்காட்சியர் வேண்டும் முருகா. தாங்கள் ஒருபடி வேடுவனாக சென்று வள்ளியை சந்தித்து ஆடிப்பாடி அமுதமொழியோடு உரையாடி அண்ணவளை மணந்து வள்ளி மும்மாலை கொண்டு வருவேன், பாமாலை பாடி பூமாலை இரண்டு கையில் கொண்டு வருவேன் என்று புகழ் மாலை சொல்ற காந்தி முருகா. திருமண அன்னை உமையவள் ஆதிபராசக்தி வணங்கினால் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். கருவாகும் உயிர்கள் கருணை மாறி கருமாறி காசிந்து மகமாயி கருவாகும் உயிர்கள் கருணை மாறி கருமாறி கசந்து செந்துருகும் மனத்தினிலே நீ செந்துருகும் மதமாய் தஞ்சம் என்றால் தஞ்சை நகே சரணம் என்றால் சமயபுரம் தஞ்சம் என்றால் தஞ்சை நகே சரணம் என்றால் சமய அன்னையவள் சிறுப்பினிலே முத்துதிரும் தேவி என்றால் வாழ்வும் யாரோ நெருங்காதெல்லாம் நெருப்பாக கொதித்துவிடும் நெருப்பாக கொதித்துவிடும் கருமாயிருக்கையில் கருணை மாறி கருமா செந்துருகும் மனதினே இசைந்துருகும் மகமாய் மறுமாறி கருவாகும் உயிர்கள் கருணை மாறி கருமாறி அசைந்துருகும் மனதினிலே இசைந்துருகும் மகமாறி அசைந்துருகும் மனதினிலே இசைந்துருகும் மகமாறி மாப்பிள்ள இது வேணுமா மாப்பிள்ள
என்னம்மா அண்ணே அண்ணனா தாத்தா ஏ தாத்தாவா வயசுக்கும் புருஷ முட்டாடிக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு வயசுக்கும் புருஷ முட்டாட்டிக்கு என்னமா அவர்லாம் என் புருஷனா இல்லைங்க நான் என் புருஷனை தேடி தான் வந்தேன் அவர் என் புருஷன் இல்லை இப்போ நானும் அதைத்தான் சொல்கிறேன் ஓம் புருஷனுக்கு நீ பொண்டாட்டி ஆமாம் அவர் பொண்டாட்டிக்கு அவர் புருஷன் தானே ஆமாம் ரெண்டு பேரும் பேசுங்க அதுக்கு ஏன் அவர் என் புருஷன் நீ உனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா அவரை பார்த்து எனக்கு அந்த ஆசையா சச்சே முளைக்கலாம் அவருக்கு என்ன சொல்லுங்கனா எனக்கு என்ன உங்களுக்கு தெரியாதா அப்ப நானா பார்த்தேன் அப்ப உங்க ரெண்டு பேரும் பழக்கம் வந்திருக்காரா அவர் என்ன வருஷத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் தான் பாக்குறேன் ஏம்மா சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை தடவை நான் பார்த்திருக்கேன் எத்தனை தடவை ஒரு ரெண்டு மூணு தடவை தான் பார்த்திருப்போம் என்ன 10 தடவை பார்த்தேன் ரெண்டு மூணு தடவை பார்த்திருக்கோம்ல ஆமா அப்ப கூட என்னை பத்தி உங்களுக்கு தெரியலையே தெரியல ஆ தெரியல நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்சுக்க ஏங்கறேன் அவர் என்னன்னா புருஷன் சொல்லிட்டு போறாரு நீங்களும் ஆணு ஈன வகையில ஆமா நான் புருஷன் தானம்மா யாருக்குங்க புருஷன் என் பொண்டாட்டிக்கு நான் புருஷன் உங்க பொண்டாட்டி நீங்க புருஷன் என் புருஷனுக்கு நான் பொண்டாட்டி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு எப்ப ஒரு 8 மாசம் ஆகுது 10 மாசம் ஆகுது 10 மாசம் ஆகுதா எத்தனை புள்ள ஒண்ணும் இல்ல இன்னும் இல்லையா ஒண்ணும் கல்யாணம் பண்ணி புள்ள வந்திருக்கேன் எத்தனை 3 புள்ள இருக்கு 3 புள்ள நீ கல்யாணம் பண்ணி உனக்கு இன்னும் புருஷன் புள்ள கொடுக்கல இல்ல அப்ப எனக்கிட்ட வந்துரு ஏன் புள்ள வேணும்ல உங்கள்ட்ட வந்து நான் ஏங்க புள்ள வைக்கணும் உன் புருஷன் தான் புள்ள கொடுக்க வக்கு இல்ல அப்ப நீங்க அவங்களோட பெஸ்ட்ங்கறியல ஆமா எனக்கு ஏன் புருஷனே போதும் வயசை பார்க்காத நான் வயசை பார்ப்பேன் நம்மானி என்ன மார்க்கமா இருக்காரு அவர்தான் கேக்கணும்னா கூப்பிட்டு கேளுங்க என்னடா ஒரு மாதிரி சொல்ற மார்க்கமா இருக்காரு மிருதங்காரு ஒரு மார்க்கமாவே இருக்காரு அப்படின்ற என்ன மார்க்கா சொல்லு என்னமா பல்லெல்லாம் தெரியுது பல்லுன்னு இருந்தா தெரியதான் செய்யும் ஆமா பல்லுன்னு இருந்தா தெரியத செய்யுமா செய்யல என்ன தெரியதான் செய்யும் சிரிச்சா தெரியும் ஆமா பல்லு எதுக்கு அப்படியே மூணு மூடி வச்சிருக்கிறது கையின்னு காட்டு நான் ஏன் வந்தேன்னு கேட்டீங்க நீ எதுக்கு வந்த என் புருஷனை காணோம் உன் புருஷனுக்கு அடையாளம் சொல்லு என் புருஷனுக்கு அடையாளமா ஆளு நெட்டையா கலரா நல்லா என்ன கலர்ல இருப்பேன் வெள்ளை கலர்ல இருப்பேன் இல்லை எவ்வளோ நெட்டு இருப்பேன் என்ன ஒரு 6 அடி அங்குலம் எத்தனை இன்ச்சி இருக்கும் அதெல்லாம் தெரியலையே ஒரு 5 இன்ச்சி அது இங்கே கே
செந்தில் நன்றி நன்றி வணக்கம் குறிஞ்சி நிலம் இடம் ஆகா என்ன இயற்கையின் அழகு கண்ணுக்கு விருந்தலைக்கு வண்ண மலர்களும் விண்ணை தொழிற்கு மரங்களும் சுருதி குட்டு வண்டியில் நாதமும் சல சல சலகர உயிரிப்போட ஆறுகளும் தோட்டங்களும் புறவுகளும் வலைகள் வலை சார்ந்த இடத்தை பார்க்கப்படுகிறது பச்சை கம்பளம் விரித்தார் போல பச்சை பசியே இருக்கிற புல்வெளிகளும் ஆக அதில் எந்திரி தெரிகிற அந்த பனித்துறைகளும் இவை அழைத்து பார்க்கிற பொழுது இயற்கை வளம் இன்பமான சோழையினம் மகிழ்விற்கு அளவுக்கு இந்த இடத்தில் அழகு படைத்திருக்கிற இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எப்படித்தனமாக இருக்கின்றது.